அனைவருக்கும் வணக்கம். பாயிண்ட் கேலமர் பன்னாட்டு பள்ளியின் சார்பாக இந்த ஃபோனிக்ஸ் கிளாஸ்க்கு உங்களை வரவேற்கிறது ரொம்ப பெருமையாகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து இன்ட்ரடக்ஷன் டு ஃபோனிக்ஸ் சவுண்ட்ஸ், அதாவது ஏ டு ஜெட் வரைக்கும் இருக்கிற எழுத்துக்களை எப்படி நம்ம ஃபோனிக்ஸில் ப்ரொனவுன்ஸ் பண்ண போகிறோங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்மெல்லாம் படித்த காலத்தில் நம்ம போய் ஸ்கூலுக்கு போகும்போது என்ன சொல்லி கொடுப்பாங்க, ஃபஸ்ட்டு ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பால், சி ஃபார் கேட்னு சொல்லி கொடுப்பாங்க. நமக்கு வந்து குழந்தைங்கிட்ட வந்து ஏனா என்ன பீனா என்ன எதுவுமே தெரியாமல் என்ன பண்ணிவிடுவோம், டைரெக்டாக வந்து நம்ம ரைட்டிங் ப்ராக்டிஸ் போயிடுவோம். ஸோ இப்போ வந்து ஒரு எழுத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணு வடிவம் இருக்கும், ஒரு ஒரு எழுத்துக்கும் மூணு ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கும் இங்கிலீஷ் ஆல்பபெட்ஸை பொறுத்த வரைக்கும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஏ, ஓகேங்களா, இந்த ஏக்கு வந்து ஒரு வடிவம் இருக்கும், அதாவது ஒரு இமேஜ் இருக்கும், அது ஃபர்ஸ்ட் ஆஸ்பெக்ட். செகண்ட் ஆஸ்பெக்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஏக்கு வந்து ஒரு பேர் இருக்கும், எப்படி உங்களுக்கு எனக்கெல்லாம் ஒரு பேர் இருக்கும், இந்த லெட்டருக்கு ஒரு பேர், அந்த பேர் தான் ஏ அப்படிங்கிறது. அதே சமயம் இந்த லெட்டருக்கு ஒரு சவுண்ட் இருக்கும், அந்த சவுண்ட் அ. ஸோ மூணு ஆஸ்பெக்ட் நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன், அதாவது ஒன்று வந்து இந்த எழுத்தோட ஒரு இமேஜ் வடிவம், ரெண்டாவது வந்து இந்த எழுத்தோட பேர் அதாவது ஏ, மூணாவது இந்த லெட்டரோட சவுண்ட் எப்படி சவுண்ட் கொடுப்போம் அப்படிங்கிறது வந்து அ அப்படிங்கிறது. இதுவே நம்ம தமிழ் ஆல்பபெட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் ஆல்பபெட்ஸ்க்கு மட்டும் உங்களுக்கு ரெண்டு ஆஸ்பெக்ட் தான் இருக்கும், ஒன்று வந்து வடிவம் அதாவது இமேஜ், ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த எழுத்தோட பேர், பேரும் சவுண்டு ஒன்றா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆனு தான் படிப்போம், அதே சமயம் ஆனு தான் ஒரு சவுண்டு வரும். இது தமிழ் ஆல்பபெட்ஸோட சிறப்பு. பட் இங்கிலீஷில் வந்து மூணு விஷயங்கள் நம்ம வந்து இந்த ஒரு ஒரு ஆல்பபெட்ஸையும் நம்ம கன்சிடர் பண்ணணும், சரியா? இப்போ எதனால வந்து நம்ம வந்து ஃபோனிக்ஸ் சவுண்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு கேட்டிங்கன்னா, இந்த ஏபிசிடி மெத்தட் படிக்கும் போது நம்ம வந்து ஸ்பெல்லிங்ஸை வந்து மெமரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிள் ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுப்பாங்க, ஏ ஃபார் ஆப்பிள் அப்படிங்கும்போது ஏபிபிஎல்இ பிஏஎல்எல் பால் அப்படின்னு சொல்லி குழந்தை வந்து மெமரைஸ் பண்ணுற மாதிரி தான் நிறைய இருக்கும். ஸோ இப்போ அதெல்லாம் இல்லாமல் இந்த ஃபோனிக்ஸ் மெத்தடில் சவுண்ட்ஸ் வச்சு சொல்லி கொடுக்குறதுனால குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, அந்த சவுண்ட்ஸ் வந்து டீகோட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. டீகோட்னா அந்த சவுண்ட் ஆல்ரெடி அவங்க மைண்டில் பதிஞ்சிருக்கும், அந்த கான்செப்ட் வச்சு அவங்களையும் வந்து ஈஸியாக ஒரு எல்கேஜி யூகேஜி குழந்தையும் ரொம்ப பெஸ்ட்டாக ரீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்காக தான் இந்த ஃபோனிக்ஸ் மெத்தடை வந்து நாங்கள் எங்கள் ஸ்கூலில் வந்து இதை ஃபாலோ பண்ணுறோம். மோஸ்ட்லி வந்து இது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ப்ரூவன் மெத்தட். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும், இங்கிலீஷில் வந்து 26 ஆல்பபெட்ஸ் இருக்கு ஏ டு ஜெட் வரைக்கும், ஓகேயா? ஸோ இதில் வவுல்ஸ் அப்படின்னு சொல்றது வந்து உயிர் எழுத்துக்கள், எப்படி தமிழில் அ ஆ இ இருக்கோ அதே மாதிரி இங்கிலீஷ்லேயும் பார்த்தீங்கன்னா அஞ்சு வவுல்ஸ் இருக்கும். அந்த அஞ்சு வவுல்ஸ் ஆகப்பட்டது ஏ இ ஐ ஓ யூ. கான்சனன்ஸ், கான்சனன்ஸ் அப்படின்னு சொன்னால் மெய் எழுத்துக்கள், எப்படி தமிழில் இக்கு இங்கு இச்சு இட்டு இருக்கோ அதே மாதிரி இங்கிலீஷில் வந்து 21 கான்சனன்ஸ் இருக்கும். எதெல்லாம், பி சி டி எஃப் ஜி ஹெச் அதுலேருந்து ஜெட் வரைக்கும் இருக்கிற 21 கான்சனன்ஸ் இருக்கும். ஸோ அந்த 21 கான்சனன்ஸ் ப்ளஸ் ஒரு அஞ்சு வவுல்ஸ் சேர்ந்துட்டா அதுதான் இங்கிலீஷோட டோட்டல் ஆல்பபெட்ஸ். இதுக்கு மேலே இங்கிலீஷில் எதுவுமே கிடையாது. ஸோ இந்த எங்கள் ஸ்கூலில் ஃபாலோ பண்ணுற இந்த ஃபோனிக்ஸ் மெத்தட் வந்து எல்கேஜியில் வந்து ஒன்லி இந்த ஆல்பபெட்ஸில் மட்டும் ஸ்ட்ராங் ஆக்கிட்டோன்னா குழந்தைங்களுக்கு வந்து இங்கிலீஷ் வந்து ஒரு பயமே இருக்காது, அவங்க வந்து டீகோட் பண்ணி ரீட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நாங்கள் இங்கே ஃபாலோ பண்ணுற மெத்தடுக்கு பேர் வந்து சாப்பின் மெத்தட் சொல்லுவோம். இப்போ எல்கேஜி பேரண்ட்ஸாக இருக்கட்டும், யூகேஜி பேரண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாருக்குமே தெரியும் இங்கே வந்து ஏபிசிடி ஆர்டர் படி போக மாட்டோம், இந்த சாப்பின் ஆர்டர் படி தான் போவோம். சாப்பின்னுங்கிறது இதோட ஷார்ட் ஃபார்ம். மற்றபடி அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறது வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் சொன்ன மாதிரி இந்த எழுத்தோட வடிவம், அதோட இமேஜ், இதோட பேர் எஸ்ங்கிறது, இதோட பேர், சவுண்ட் வந்து அப்படின்னு தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மெத்தடில் வந்து என்ன ப்ரிவிலேஜ் அப்படின்னு, என்ன அட்வான்டேஜ், நம்ம அந்த ஏபிசிடி மெத்தட் நார்மலாக படிக்கிறதுக்கும் இந்த மெத்தடில் படிக்கிறதுக்கும் என்ன அட்வான்டேஜ்ங்கிறது உங்களுக்கு போக போக நான் சொல்கிறேன். ஸோ இதில் வந்து நாங்கள் இங்கே பிசிஏஎஸில் சொல்லி கொடுக்குற மெத்தட் ஆகப்பட்டது இந்த ஆர்டரில் தான் சொல்லி கொடுப்போம், SATPIN சாப்பிள், அடுத்தது சிகே, இது ரெண்டுக்குமே ஒரே சவுண்ட் இருக்கும், அடுத்தது வந்து இஹெச்ஆர்எம் டிஜிஓயூஎஃப்எல்பி ஜேவிடபிள்யூ YZXQ இந்த ஆர்டரில் தான் உங்களுக்கு எல்கேஜியில் வந்து ஆல்பபெட்ஸை இன்ட்ரடியூஸே பண்ணுவோம். எதனால் இந்த மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம், நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி இந்த சவுண்ட்ஸில் ஒரு 6 லெட்டர்ஸ் மட்டும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், குழந்தைங்க ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவாங்க, டீகோட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ இந்த சாப்பின்னுங்கிற இருக்கிற இந்த லெட்டர்ஸ் வச்சு பாருங்களேன், தே கேன் கிரியேட் சோ மெனி வேர்ட்ஸ். வேர்ட்ஸுங்கிறது என்ன, எழுத்துக்களோட கோர்வை தான் வேர்ட்ஸ். இப்போ பாருங்கள், இதில் சாட் ஒரு வார்த்தை இருக்கா, பின் ஒரு வார்த்தை இருக்கா. ஸோ ஒரே ஒரு 6 ஆல்பபெட்ஸ் மட்டும் தெரிஞ்ச குழந்தையால கூட இந்த வேர்ட்ஸ் எல்லாம் படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சாப்பின்ல வந்து இத்தனை வார்த்தைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, நிக்
பேட் சாட் நாப் சிட் பிட் அண்ட் பேன் டேப் டிப் பின் டேங்க். அப்போ ஒரு ஆறு எழுத்து படிக்கும் போது இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொன்னால் இந்த 26 ஆல்பபெட்ஸும் இந்த ஃபோனிக்ஸ் மெத்தடில் படிச்சுட்டா குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு ஒரு லெட்டரையும் எப்படி வந்து நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம், எப்படி அந்த சவுண்ட் இருக்க போகிறதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இந்த சவுண்ட்ஸ் நான் சொல்லிக் கொடுக்கும்போது ஒரு ஒரு சவுண்டையும் நான் வந்து 3 தடவை ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ நமக்கு ஈஸியாக இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு. ஒரு முக்கியமான விஷயம், இங்கே எல்கேஜியில் வந்து கரடி பார்க்கில் வந்து ஒரு ஃபோனிக்ஸ் சாங் இருக்கும், அது தயவு செஞ்சு பேரண்ட்ஸ் அந்த செஷன் வரும்போது ஒமிட் பண்ணிடுங்க. ஏன்னா அதில் வந்து வேறு சிஸ்டம் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அடங்கிற மாதிரி சொல்லிக் கொடுப்பாங்க, குழந்தைங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ இந்த இந்த இன்ட்ரடக்ஷன் கிளாஸஸ் போனதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா, நாங்கள் ஸ்கூலில் ஒரு மாதிரி ஃபோனிக்ஸ் மெத்தட் சொல்லிக் கொடுத்து பேரண்ட்ஸ் வந்து அந்த ஸ்பெல்லிங் மெத்தட் சொல்லிக் கொடுக்கும் போது குழந்தைங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ வந்து டிலே ஆகும், நிஜமாகவே கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க பிள்ளைங்க. அதனால் அதே மாதிரி அந்த கரடிப்பாக்கில் இருக்கிற அந்த அபகட சாங்கை டோட்டல் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஒன்லி கோ வித் திஸ் ஃபோனிக்ஸ். இப்போ நம்ம எப்படி ஷேர் பண்ண போகிறோமோ, ஓகேவா? ஸோ ஐ எம் கோயிங் டு ரிப்பீட் த சவுண்ட். ஃபர்ஸ்ட் சவுண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த சவுண்ட்ஸை யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து இந்த நம்மளோட வோக்கல் கார்டன்ஸ் இருக்கும், நம்மளோட அந்த குரலோட அந்த நாளம் இருக்கு பார்த்தீங்களா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வவுல்ஸ்னு சொல்லியிருந்தேன், உயிர் எழுத்துக்கள் இல்லைங்களா, அந்த ஏஇ ஐஓஇங்கிறது தான் வவுல்ஸ். அந்த வவுல்ஸை சொல்லும்போது நம்மளோட மூச்சு, அதாவது இந்த குரல் நாளத்தில் எங்கேயுமே தடையே இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், ஏ வந்து ஏஇஐஓயு நம்ம சொல்லி பார்த்தோம்னா இந்த நம்மளோட வோக்கல் ட்ராக் வந்து எங்கேயுமே டிஸ்டர்ப் ஆகாது, ஃப்ரீயாக வந்து நமக்கு மூச்சு வந்து போய்கிட்டே இருக்கும். அதுக்குனால தான் அது பேர் உயிரெழுத்துங்கிறது. ஸோ இதே வந்து நம்ம அந்த மெய்யெழுத்து சொல்லும்போது இங்கே வந்து ஒரு 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 சின்ன சின்னதாக ஒரு பிளாக், நம்மளோட வோக்கல் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஒரு ஹம்ப் இருக்கும், ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். அது நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ இதோட சவுண்ட் வந்து சொல்லும்போது இந்த நாக்கு வந்து மேல் உதட்டில் வந்து ஸ்ப்ரெஸ் ஆகும். அடுத்தது வந்து இந்த சீக்கும் கேக்கும் ஒரே சவுண்ட் தான் வரும். அதனால இதுவும் இதுவும் அடுத்தது ஏ எப்படி நம்ம ஆரே சொல்லும்போது ஆ சவுண்ட் வருமோ அதே மாதிரி இந்த உதடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லா ஓபன் ஆகணும். இது வந்து வி அண்ட் டபிள்யூட ப்ரொனன்சியேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வி சொல்லும்போது உதடு கீழ் உதடு வந்து கொஞ்சம் கடிப்படணும். டபிள்யூ சொல்லும்போது அகெயின் இந்த லிப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓ ஷேப்ல வந்து தான். இந்த ஒய் வந்து ரெண்டு சவுண்ட்ஸ் வரும் உங்களுக்கு, அதாவது ஒன்று வந்து எம் வரும், இன்னொன்று வந்து இம் வரும், அது லேட்டராக வரும். ஸோ இந்த எக்ஸோட சவுண்ட் வந்து கேஎஸ் சேர்ந்தால் எப்படி வருமோ அந்த சவுண்ட் ஆகும். பாக்ஸ் BOCKS, அதுவும் பாக்ஸ் COCKS காக்ஸ்ங்கிற மாதிரி. இந்த மெய்யெழுத்து எல்லாம் ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது, இந்த கான்சனன்ஸ் எல்லாம் ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது நம்மளோட அந்த மாத்திரை அளவுன்னு சொல்லுவோம் தமிழில், மாத்திரைங்கிறது இந்த கால் அளவு, அதை வந்து நீங்கள் வந்து அரை மாத்திரை அளவுக்கு வச்சுக்கோங்க. அந்த ஒரு ஹாஃப் வச்சுக்கிட்டீங்கன்னா அதுதான் உங்களுக்கு கொடுக்குற டிப்ஸ் எப்படி இந்த ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது. மறுபடியும் ஐ கோ த்ரூ குவிக்லி ஒரு தடவை. ஆ
ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்குற இந்த ஃபோனிக்ஸ் சவுண்ட்ஸோட இன்ட்ரடக்ஷன் வந்து பேரண்ட்ஸ் நல்லா அது நீங்கள் ஒரு நிறைய தடவை இது நம்மளும் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு குழந்தைங்களுக்கு டீச் பண்ணுறது எங்களுக்கு ரொம்பவே ஈஸி. பட் ஒரே இஷ்யூ என்னென்னா வீட்டுக்கு வந்து நம்ம கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாதுங்கிறத இன்னும் ஸ்பீடப் பண்ணணும் இந்த ரீடிங் ப்ராசஸ்ங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவே நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்படி ரெண்டு லெட்டர்ஸ் ஆட் பண்ணும்போது அந்த வேர்ட்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, அந்த வேர்ட்ஸ் எப்படி நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுங்கிறதுலாம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.